ஒயின் ஷாப்னா பாரு, டிரஸ்னா வேலன் ஸ்டோர், ஏதாச்சும் மாத்தி விட்டுருக்காரு. 2500 ரூபாவா? சூப்பர்மா, நல்லா இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. 2-3 தடவை திருப்பி திருப்பி சொன்னாரு என்னன்னா, கண்டிப்பா நான் அடுத்து படம் எடுப்பேன், அடுத்து படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுல லாஸ் இல்லை போல இருக்கு அப்படிங்கிறது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்து படம் எடுக்கலான்னு சொல்லி சொல்லும்போது, அடுத்தது வந்து அவர் கார்த்திக், அவர் வந்து பேசும்போது அவர் வந்து சொன்னது என்னென்னா, அவருக்கு படம் எடுக்கணும் அப்படின்னு, தொழில் பண்ணணும்னு சொல்லி சொல்லும்போது, சினிமா எடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவர் சினிமாவா, சினிமா எடுத்தால் லாஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க போது, அதுக்கு ஒரு பதில் ஒருத்தன் சொல்லியிருந்தான். அது அவருக்கு ரொம்ப அட்ராக்ஷன் இருந்தது. என்னென்னா, இல்லை நீங்கள் சினிமா எடுத்தீங்கன்னா 100 குடும்பம் பொழைக்கும் அப்படின்னா, அந்த ஆள் தான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ எவ்வளோ மானசீகமாக அதில் லயிச்சு சினிமாவில் நம்மளால் ஒருத்தர் சினிமா எவ்வளோ நேசிச்சிருந்தா அந்த பதில் சொல்லியிருப்பார். ஸோ 100 குடும்பம் பிழைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அதுதான் அட்ராக்ஷன் ஆகிருக்கு. பரவாயில்ல, 100 குடும்பம் நம்மளால் பிழைக்கணும், அது லாஸோ வெற்றி அடைகிறமோ தோக்கிறமோ, ஆனால் பரவாயில்ல 100 குடும்பம் பிழைக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் பேசுனது எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா, அவர் சொன்னார் அடுத்து இந்த படம் ஜெயிக்கும்போது அடுத்த தொழிலாளர்களுக்கெல்லாம் நான் ஏதாவது பெருசாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து இவங்க இப்போவே ஓரளவு கரையேறிட்டாங்க, எந்த தப்பு இல்லாத அளவுக்கு. என்னென்னா, அதுக்கு காரணம் வந்து டைரக்டர் கல்யாண் அவர்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பேசுவாங்க, நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, இப்போ கேஎஸ் ரவிக்குமாரை பற்றி சொல்லுவாங்க, ப்ரொடியூசருடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சீனை இவ்வளோ நாள் இன்றைக்கி இதுதான், இந்த 2 சீன் எடுத்தாகணும்னா எப்படியாவது அடித்து பிடிச்சி அந்த சீன் எடுத்துருவார். ப்ரொடியூசருக்கு வந்து இத்தனை நாளில் ஷூட்டிங் முடிக்கணுங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பார். எனக்கு சீன் இப்படி வரணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப எவ்வளோ டைம் ஆகுதுன்னு யோசிக்க மாட்டேன். அவர் அப்படி இல்லை, சீன் இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்னா ராத்திரி பகலும் அது எப்படியாவது இது பண்ணி முடிப்பார். அதனால் ப்ரொடியூசர்ஸினுடைய ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்னு சொல்லி கேஎஸ் ரவிக்குமார் பாராட்டுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி இவரை வந்து கல்யாணம் பாராட்டினது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தை பற்றி பேசுனா, யோகி பாபு சீசன் இது. கண்டிப்பாக யோகி பாபு இருக்கிறதுனால அது அவர் அவரே போதும், பேனரில் அவர் இருந்தாலே ஒரு ஆடியன்ஸ் அட்ராக்ஷன் வர்றதுக்கான ஒரு இது இருக்குது. அடுத்தது கண்டென்ட் வந்து படத்தில் பார்க்கும்போது வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்ல நல்ல டெக்னீஷியன், எடிட்டர் கோபிலேருந்து கேமராமேன்லேருந்து அந்த ஷாம் மியூசிக் பண்ணுறதாலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து நல்ல ஒரு நல்ல வேலை பேர் வாங்கின ஒரு டெக்னீஷியன்ஸாக இருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட்களை அவர் தேடி கல்யாணம் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாலே படத்துக்கு அது உத்தரவாதம். அடுத்தது வந்து படத்தில் வந்து இன்னொன்று எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனான பாயிண்ட் என்னென்னு, இந்த ஃபங்க்ஷனில் கதை யாரும் போடவே மாட்டாங்க, சஸ்பென்ஸை விட்டுருவாங்க. என்னென்னா, ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அந்த பேரில் ஒன்றுமே புரியாத அளவுக்கு இருக்கும். இது கூட ஷூ அப்படின்னா என்னடா ஷூ அப்படின்ட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு கதை வந்து ஒரு இது பாம்ப்ளெட் மாதிரி கொடுத்தாங்க, அதில் வந்து கதை என்ன அப்படிங்கிறத அது போட்டிருந்தாங்க. அது எனக்கு உண்மையிலே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. கதையை வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவர் வந்து அந்த கதையினுடைய கண்டென்ட் போட்டு அது கரண்ட்டாக என்னென்ன நடந்துட்டுருக்கு, பொள்ளாச்சி அங்கே இங்கேயெல்லாம் வந்து நடந்துட்டுருக்கிற மேட்டர்கள் மாதிரி. அது ஏன்னா இது வந்து இங்கே நடக்கிற கண்டென்ட் மட்டுமே அல்ல, இங்கிலீஷ் படமே இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கொரியன் படம், இங்கிலீஷ் படம் எல்லாம் வந்து இதே மாதிரி அந்த குழந்தைகளை வந்து வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைகளை பிடிச்சிட்டு போய் அதை வியாபாரம் பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறதுன்னு நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜனங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து அதை வந்து பிடிச்சி கல்யாணம் பண்ணது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் படத்தில் வர்ற டெக்னீஷியன் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால படமும் டெஃபினட்டாக நல்லா வந்திருக்கும். இல்லை நான் வந்து ஒவ்வொருத்தரும் பேசும்போது வந்து அந்த டெக்னீஷியன்ஸ் அவங்க வேலை பார்த்தது அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வந்து நம்ம என் அசிஸ்டண்ட் மதுராஜ் வந்து படத்தை வாங்கியிருக்காருன்னு சொன்னோம்னா, இந்த கோபிகிட்டெல்லாம் நல்ல கனெக்ஷன் அவருக்கு, அதனால் அவங்க மூலமாக அப்படியே தகவல் மேலே வரும் இல்லையா, இது படம் நல்லா வந்திருக்கு அதனால் இதை நீ வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்தா தான் வந்து வாங்குவாங்க. ஸோ அதே போது படத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மதுவை பற்றியும் நான் வந்து நம்ம நிக்கில பற்றியும் ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த நெப்போலியன் வந்து 2 விஷயம் அது அவங்கள பார்க்கும்போதெல்லாம் ஞாபகம் வர்றது. நெப்போலியனை வந்து எல்லாத்தையும் அடித்து ஜெயிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தால் ஒரு இடத்துல வரும்போது ஒரு கார்னர் பண்ணிட்டாங்க ஒரு இடத்துல,
அப்போது நாலா பக்கம் சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் வீட்டு ரூமுக்குள்ளே உட்காந்துருந்தார். அப்போ அவருடைய படை தளபதி யாரோ ஓடி வந்தாங்க. என்னங்க அப்படின்னு என்னென்ன ஒரே பதபதைக்காக சொன்னார், இந்த மாதிரி நம்மளை வந்து நாலா பக்கம் படைகள் வந்து சுற்றி வளைச்சிருச்சு, எதிரி படைகள் சுற்றி வளைச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னு நெப்போலியன் சிரித்தார், சந்தோஷப்பட்டார். அப்போ பரவாயில்ல, நம்ம வீரர்கள் நாலு பக்கம் சொல்லலாமே மாற்றி மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு தைரியமாக சுட சொல்லு அப்படின்னு சொன்னாப்புல. அதே மாதிரி இன்னொரு இது எனக்கு பிடிச்ச நினைவுகளை பற்றி நினைக்கும்போது, இப்போ நம்ம வந்து ஒரு கப்பலில் போகிறோன்னு சொன்னோம்னா விண்டுக்கு எகென்ஸ்டாக, காற்றுக்கு எகென்ஸ்டாக நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அது திருப்ப முடியாது, அதனுடைய திசை வந்து திருப்ப முடியாது. ஆனால் அதனுடைய திசையை ஒட்டி அதுக்கு தகுந்த மாதிரி செயல் பண்ணி நம்ம நினைக்கிற இடத்த டார்கெட்டை போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் முடிச்சிடலாம். இது என்னென்னா இந்த மது, இந்த நிக்கில் இவங்ககிட்ட வந்து இதை நான் பார்க்குறேன். ஏன்னா மது வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து வந்தார், அதே மாதிரி நிக்கில் வந்து பாக்யார வந்து லேஅவுட் ஜானிக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்து சேர்ந்தார். பட் இவங்க வந்து அந்த எந்த என்ன கிடைக்கிதோ, இப்போ மது வந்து ஒரு படம் பண்ணால் சரியாக வரல, ஆனால் பாருங்கள் 25 படம் டிஸ்ட்ரிபியூஷன், ஏன்னா இது இல்லைன்னா வேற ஒன்று, இது இல்லைன்னா வேற ஒன்று, மனசுடைஞ்சு போயிடல, நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காம. அது எனக்கே தெரியல இத்தனை படம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி நம்மால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அப்படி இப்படின்னு வந்தார், கடைசியில் ஹீரோவை நடிச்சிட்டு இருக்காப்புல நம்மால் எங்கே. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னென்னா இந்த சொல்கிற மாதிரி அந்த போராட்ட குணம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி சினிமாவில் இருந்துட்டுருக்குறோம், இது இல்லைன்னா இது இருக்குது, இதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இதை விட்டு போகாமல் அதுக்குள்ளேயே அந்த இதுக்குள்ளேயே ஜெயிச்சு ஜெயிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 படம் அவர் வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது கூல், கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வட்டி இன்ட்ரெஸ்ட் படம் வந்து வந்துடும், கொடுத்துருவார். அதனால் அதுக்காக இந்த காட்சி காட்சி கூடாதுங்க, அது இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு மேடை ஏற்றி நாங்கள் கூட ரொம்ப அப்ரிசியேட் பண்ணி ஒரு நன்றி சொல்ல போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா போதும் போதும் விடுங்க, அதில் சோசியல். ஸோ அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் உன்னை பற்றி தான் சொல்லிட்டு வெளியே கேட்டுதா, ஆ கேட்டிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த ஸ்ட்ரகிளிங் என்ன இது இருந்தாலும் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு லேஅவுட்டில் வந்து உள்ள ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து பூந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோ அப்படிங்கிற லெவலில் வந்து வந்துட்டாப்புல. அதே மாதிரி வந்து 25 படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, அந்தளவுக்கு வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வேறு சொல்கிறாரு, நான் ஒன்றும் சும்மா வாங்கலீங்க காசு கொடுத்து அவுட்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ அந்தளவுக்கு இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்துட்டுருக்காருன்னு அர்த்தம். அதனால் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பேசும்போது நான் அந்த சங்க மேட்ரு எலெக்ஷன் வந்திருக்கு அதை பற்றி பேச வேண்டாம், அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசக்கில்லையே, அது ஷூ ஃபங்க்ஷன் தானே போகிறோம்னா. ஆனால் எப்படியோ லியாக தள்ளியான ஆரம்பித்தார், அப்புறம் இன்னொருத்தர் பேச ஆரம்பித்தாங்க, ஒவ்வொருத்தரும் அந்த சங்கத்துக்கு பாராட்டு அப்படி இப்படின்லாம் சொல்லி என்னை வந்து அடுத்தது மறுபடியும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லும்போது இந்த சங்கத்தை பற்றி ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறது. அதாவது நான் என்ன செஞ்சேன் சங்கத்துக்கு அப்படிங்கிறதுக்கு இல்லாத ஒன்றெல்லாம் ஒரு பெரிய பட்டியலே போட்டு இந்த ரெண்டு நாளாக வந்து வெளியே அனுப்பிச்சிட்ருக்காங்க எதிரணை நிற்கிறவங்க. நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு அட்டாட்சி எனக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது என் மனசாட்சி தான், அதை தோற்று வேறு எதுவும் கிடையாது. அதனால் நான் வேறு எந்த அச்சாட்சியும் எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா அவங்க வந்து எலெக்ஷனே விற்காமல் 4 வருஷமாக நான் வந்து இது பண்ணிட்டுருக்கேங்கிறது ஒரு பிரபகண்டா பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கைக்காரங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த சர்க்கார் படம் கேஸ் ஆகி அந்த கேஸில் வந்து நான் கோர்ட்டு வரைக்கும் போகிறதுக்கு ரெடியாகி அந்த கதாசிரிக்காக கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் ஜெயிச்சோன்னே அடுத்த நாளே பத்திரிக்கை எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் வந்து என்னுடைய ரிசைன் லெட்டரை வந்து நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். என்னென்னா என்னை வந்து தேர்ந்தெடுத்ததை வந்து கொஞ்சம் ஒரு சர்க்காஸ்டிக்காக பேசினாங்க, நாங்கள் கொண்டுந்தோம் நாங்கள் கொண்டுந்தோம்னு பேசினாங்க, எனக்கு அப்படி வர்றதில் இஷ்டம் இல்லை, அதனால் சில பேர்த்துக்கிட்ட நான் மாட்டிட்டு முழுகி வேண்டியிருக்குது, அதனால் முறையாக எலெக்ஷன் வச்சே நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நான் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு எலெக்ஷன் வைக்கிங்க, எலெக்ஷன் வச்சு அதில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே சொன்னேன். அப்போ இன்றைக்கி எதிரணியில் இருக்காங்களே இவங்க, இன்னும் நீங்கள் போயிட்டே எப்படி, நீங்கள் போயிட்டே எப்படி, இல்லை சார் இது ரொம்ப தப்பாகி போகும், எங்களுக்கு கேவலமாகி போகும், அது இதுன்னெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தராக வந்து எல்லோரும் ரிசைன், நாங்களும் ரிசைன் பண்ணிக்கிறோம், ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் சங்கத்தை பண்ணுறதுங்கிறது சரியாக வராதுன்ட்டு எல்லாருமே ரிசைன் லெட்டர் கொடுத்தாங்க. இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, என்னது இப்படி நீங்கள் யாராவது ஒருத்தர் கன்வியூ பண்ணி நடத்துகிறாமல் எலெக்ஷன் டைம் வரும்போது இல்லை இல்லை நீங்கள் இல்லாமல் இனிமேல் நடத்தினா சரியாக வராது
அதனால் நாங்கள்லாம் ரிசைன் பண்ணுறோம். சங்கத்தினுடைய பொருளாதாரம் ரொம்ப கம்மியாக ரொம்ப சூழ்நிலை அவ்வளோ கரெக்டாக இல்லை. அதனால் இன்னொரு எலெக்ஷன் இப்போ உடனே வைக்கிறதுக்கு அளவுக்கு சூழ்நிலையும் இல்லை. அதனால் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் நாள் இருங்க, கொஞ்சம் சூழ்நிலை சரியாக வரும்போது அதுக்கப்புறமா வந்து எலெக்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ எதிரணியில் இருக்கிறாங்களே இவங்க எல்லாம் ரிசைன் லெட்டர் கொடுத்து இப்படி என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் நான் மறுபடியும் வந்து இருந்தேன். இருந்ததுக்கப்புறம் வந்து நடுவில் கூட சில பிரச்சனைகள் வரும்போது நான் சொன்னேன் முறையாக எலெக்ஷன் வச்சுருவோம் வெயிங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் இவங்க தான், இல்லைங்க இப்போ முடியாது, இப்போ கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, இல்லை இல்லை கரோனா வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது வந்துச்சுன்னு. நான் எப்போ வந்து செயல்குழு கூட்டம் நடக்கும்போதும் எலெக்ஷன் வைக்கலான்னு பேசும்போதெல்லாம் இதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணது பூரா இவங்க தான். ஆனால் இவங்க இன்றைக்கி வந்து நான் ஏதோ எலெக்ஷன் வைக்கல, நான் ஏதோ அந்த சீட்டில் உட்காந்துருக்கணும்னு ஆசைப்பட்டேங்கிற மாதிரி தப்பாக புறப்பகண்டை பண்ணுறாங்க. அது நினைக்கும் போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வருது. என்னென்னா ஒரு பெரியவர் ஒருத்தர் ஒரு காட்டு வழியாக வந்து குதிரையில் வந்துட்டு இருந்தார். அப்போ வந்து ஒருத்தர் வந்து ரோட்டில் மயங்க கிடந்தார் அந்த காட்டுக்குள்ளே. இவர் பார்த்துட்டு ஐயோ பாவம் ஒருத்தர் மயங்க கிடக்கிறான்னு சொல்லி இறங்கி இவர் டக்குன்னு என்ன பண்ணார், குடுவி அதில் தண்ணி இருந்தது அதை வந்து அந்த குதிரையிலேருந்து எடுத்து அப்புறம் வேறு எல்லாம் அதை வந்து கீழே வச்சுட்டு அவனுக்கு வந்து தண்ணியை மூஞ்சியில் தெளித்து அவனை மெல்ல வந்து எழுப்பி அவனுக்கு தண்ணியை குடிக்கிறதுக்கு கொடுத்தாரு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் கண்ணை முடிச்சு எழுந்திரிச்சான். உடனே இவர் இந்த பக்கம் திரும்பி என்னென்னலாம் இறக்கி வச்சாரோ அதெல்லாம் மூட்டை கட்டி மறுபடியும் குதிரை ஏற்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்து குடுவையும் கூட்டிட்டு திரும்பினா பார்த்தா அவன் குதிரையில் பறந்துட்டுருக்கான். போயிட்டான், திருடிட்டு போயிட்டான் குதிரையை. அவன் படுத்திருந்ததே மயக்கம் போட்ட மாதிரி படுத்திருந்ததே குதிரையை திருடுற ஒரே காரணத்துக்காக தான். இவர் அதுக்கப்புறம் அப்படியே வரும்போது வேறு யாரோ வந்தாங்க, அவங்கள பிடிச்சி அடுத்த ஊருக்கு வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்தா அங்கே வந்து ஒரு பெரிய கூட்டம், என்னடா கூட்டம்னு சொல்லி பார்த்தா இவன் தான் குதிரையை விற்றுக்கிட்டு இருக்கிறான் அங்கே கூட்டத்துக்கு நடுவில். ஏன் குதிரை, ஏன் குதிரை, இது இவ்வளோ போகும் அவ்வளோ போகும், இது அந்த மாதிரி இந்த குறை குதிரைக்கு இவ்வளோ இது இருக்குது மரியாதை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தான். 1000 வராகன் 2000 வரா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இவன் அப்படியே ஷாக் ஆகிட்டான். என்னென்னா இந்த கூட்டத்தில் பெரியவர் வந்து நின்றுட்டார். இப்போ இவனுக்கு பெரியவர் சொல்லிட்டாருன்னா என்ன ஆகுறது, இது இவன் குதிரை இல்லை அப்படின்னா அங்கே ஊரில் இருக்கிறவன் கட்டி வச்சு அடிப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் பார்த்துன்னுமே ஷாக் ஆகி அதுக்கப்புறம் மெல்ல பெரியவர் வந்து நான் தப்பு பண்ணிட்டேங்க, மன்னிச்சிருங்க, நான் திருநது தப்பு தான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அப்போ பெரியவர் சொன்னார், நல்லது, ஆனால் நீ திருநது மட்டும் இந்த கூட்டத்தில் யாருக்கிட்டையும் சொல்லாத. அவனுக்கு ஒன்றும் புரியலன்னு திருநது யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு சொல்கிறாரு. இல்லை உண்மையிலேயே நீ திருநது யாருக்கும் சொல்லாத, இது உன் குதிரை தான், நீ விற்று காசு எடுத்துக்கோ. ஏன் திருநது யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு சொன்னேன். இல்லையா, நீ மயக்கம் போட்ட மாதிரி படுத்திருந்த, ஐயோ பாவம்னு சொல்லிட்டு நான் உனக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்தேன். இப்போ நீ இதை சொல்லிட்டேன்னு வை, இப்படி திருடி ஐயோ பாவம்னு படுத்திருந்து ஏமாற்றி திருடிட்டு குதிரை ஓட்டிட்டு வந்தேன்னு வெளியே தெரிஞ்சதுன்னா நாளிலேருந்து உண்மையிலே அவனால் மயக்க போட்டிருந்தா என்ன மாதிரி ஹெல்ப் பண்ண வரேன், எவனுமே வரமாட்டான். ஸோ பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் நடந்துக்கிட்டார். அதனால் இன்னொருத்தர் ஏதாவது தெரியாமல் அப்படி மயக்கம் போட்டால் கூட அவனுக்கு ஒரு உதவி கிடைக்கிறது கிடைக்காமல் போயிடும். அதனால் திருநது வழியும் சொல்லாத, அதனால் பரவாயில்ல நீ காசு வாங்கிட்டு போன. இப்போ நானும் அதே தான் சொல்கிறேன், அப்பா நீ பண்ண திருட்டு, நீ பண்ண தப்பு தண்டா, ஒரு நாளைக்கு வருவேன் என்கிட்ட வந்து சொல்லுவேன் நாங்கள் தப்பு பண்ணிட்டேங்க சார் இப்படி பண்ணிட்டோன்னு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீ தப்பு பண்ணது தப்பு பண்ணதாக இருக்கட்டும், வெளியே சொல்ல வேண்டாம். ஏன்னா ரைட்டர் பேர் கேவலமாகி போகும். ஏன்னா நீ என்னென்னலாம் பண்ணனு சொல்லிட்டு நாளைக்கு ரைட்டர் யூனியன் வர்றவன் எவனுமே வராமல் போயிடுவான். ஸோ அந்த சூழல் வேண்டாம், நீ பண்ணது தப்பு தப்பாகவே இருக்கட்டும், நீ சொல்கிறது என்ன சொல்கிறதோ சொல்லிக்கோ. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரே ஒரு அத்தாட்சிங்கிறது மனசாட்சி தான். அதனால் எனக்கு கண்டிப்பாக எழுத்தாளர்கள் அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க வந்து எதை மதிச்சு, ஏன்னா நம்ம என்ன பண்ணோங்கிறது இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கான நேரங்கள் எல்லாம் பசி நேரத்துக்கிறதுனால அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்காங்க, பத்திரிக்கை மன்றங்கள் பார்த்துட்ருக்காங்க, எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கு யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க ஓட்டு போடுவாங்க. இந்த ஷூ படம் நல்ல ஆட்கள் டெக்னீஷியன், நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கிறதுனால அதே மாதிரி வந்து நல்ல படமும் வந்து கல்யாணம் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் சொன்னார்ல வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லி, சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அடுத்தடுத்து படம் எடுக்கிற அளவுக்கு, ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை அது. ஏன்னா ஒரு படம் எடுத்தால் 100 பேர் பொழைக்க வைக்க முடியும்னு அந்த நல்ல எண்ணத்துக்காகவே படம் சக்ஸஸ் ஆகி அவங்க அடுத்தடுத்து படம் எடுக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.